நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த யூனிக் வெரைட்டின்னு சொல்லுவேன். இது பேர் என்ன, இதோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ சப்போஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இந்த இந்த மாதிரி கேட்டாங்க, வெரைட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி, சேம் ஃபிஷ் போயிடுச்சு, சிமிலராக குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து கலர் எத்தனை கலர் இருக்குன்ற வச்சு ப்ரைஸ் டிஃபர் ஆகுதுங்களா? ப்ரைஸு பேட்டர்னு ஓகே, இப்போ பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக தெரியுது. ரெண்டுமே சேம் கலராக இருக்குது. ஆமாம், ஜஸ்ட் லிட்டில் பேட்டர்ன் டிஃப்ரென்ஸ், சின்னதாக ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் இது ப்ரீடிங் வச்சா கூட சேம் பேட்டர்ன் கிடைக்காதுல்ல? சேம் கிடைக்காது. என்னுடைய ஓன் லைனேஜ்ன்றனால, ஓன் லைனேஜ்னால் நான் இம்போர்ட் பண்ணி ப்ரீட் பண்ணியிருக்கேன். இந்த லைனேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபீமேல் எக் வச்சதுக்கப்புறம் மேல் ஃபர்டிலைஸ் பண்ணிவிடும். ஓகே, ஃபர்டிலைஸ் பண்ணோடனே ஹேட்ச் பண்ணிவிட்டு ஓகே குட்டியை வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு பார்த்துக்கலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளி சிலாக். இன்னைக்கு பெருங்குடியில் இருக்கிற ராஜ் பீட்டா கிரேஸ்ன்ற ஒரு அக்வாரியத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த அக்வாரியத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸோடிக் பீட்டாஸ்லாம் சேல் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பீட்டா பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி பீட்டாவாக இருக்குது ப்ரோ, புதுசாக எதனா காட்டுங்க ப்ரோன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல எக்ஸோடிக்கான பீட்டாஸ் நிறைய இருக்குது, அதுதான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அக்வாரியத்துக்குள்ளே வந்தாச்சு. அக்வாரியத்தோட ஓனர் பக்கத்துலேயே இருக்காரு, அவர்கிட்ட இந்த அக்வாரியம் பற்றி கேட்டுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். எவ்வளோ வருஷமாக இந்த அக்வாரியம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, எதனால் இந்த கான்செப்ட் உங்கள் யோசிச்சிங்க நீங்கள்? இல்லை ப்ரோ, நம்ம என்னோடய நேம் ராஜ், பெருங்குடியில் வச்சுருக்கோம். ஓகே, இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணது ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக். சின்ன வயசுலேருந்தே இது இருக்குது. இப்போ 3 to 4 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஓகே நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஆரம்பிச்சது. அப்படியே வந்து ப்ரீடிங் அண்ட் இம்போர்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாபியாக பண்ணிகிட்ருக்கோம், பார்ட் டைம், அவ்வளோதான். இது வந்து நம்ம மெயினாக பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஏன் பீட்டா அந்த கான்செப்ட் நீங்கள் போனீங்க? ஏன்னா அக்வேரியம்னா நிறைய ஃபிஷஸ் இருக்குது, எல்லாருமே பார்த்தா கம்யூனிட்டி டேங்காக வைக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் பீட்டான்னு போகிறதுக்கான ரீசன் என்ன வந்தது? பீட்டான்னு ஒரு பீட்டான்னு சொல்ல முடியாது, அதை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான கலர்ஸ் அதில் கலர்ஸ் இருக்குது. ஆமாம், 1000 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து அதோடைய கேரக்டர் பிடிக்கும், அந்த ஃப்ளாரிங் பண்ணுற அந்த தன்மை இருக்குது. அப்புறம் ப்ரீடிங் அதில் ஈஸியாக இருக்கும், அது ஃப்ரை க்ரோத்து அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால பீட்டா மெயின்லி பசங்களுக்கு மோஸ்ட்லாக அக்ரெசிவாக இருக்கிற ஃபிஷ் பிடிக்கும் இல்லையா, அதனால. ஆனால் பேசிக்காகவே இவங்க வந்து அக்ரெசிவ் கிடையாதுல்ல, லைக் மற்ற ஃபிஷஸ் கம்பேர் பண்ண சொல்ல, ரொம்ப இவங்களோட சைஸுக்கு ரொம்ப அக்ரெசிவ், இவங்க சைஸுக்கு அக்ரெசிவ். இப்போ கப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே சைஸ் தான், அந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஓவர் அக்ரெசிவ். ஓகே, இந்த சைஸுக்கு இவங்க டெம்பர்மெண்ட் ரொம்ப அதிகம், ரொம்ப ஒரு மீனை பார்த்தோன்னே அடிக்கணும்னு தான் தோணும். ஓகே, அதுவும் ஒரு டேங்க்குக்கு ஒரு ஃபிஷ் இருந்தால் கூட அது கலர்ஃபுல்லாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அது வந்து நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். இதுலேயே பிளெயின் கலர்ஸும் இருக்குது, நார்மல் பீட்டாஸும் இருக்குது. ஆமாம், சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி சொல்லலாம், லைக் ஆஃப் மூன் சொல்லுவாங்க, ஃபுல் மூன் சொல்லுவாங்க, ப்ளக் ஆர்ட்ஸ் இருக்குது கொஞ்சம். ஆமாம், அப்புறம் இப்போ நீமோ கேண்டி இது மாதிரிலாம் கொஞ்சம் இருந்தது. நீங்கள் சொல்கிறது வந்து டெய்ல் கேட்டகரி தான் சொல்கிறீங்க. ஓகே, அந்த ஒரு டெய்ல் கேட்டகரியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதை தான் தெரியும். ஒரு டெய்ல் கேட்டகரியே எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு 100 கலர்ஸ் சொல்லலாம். ஓகே, ஓ அதுலேயும் 100 ஆஃப் மூன் சொல்கிறீங்களா? அது ஜஸ்ட் ஒரு டெய்ல் தான், ஆஃப் மூன் டெய்ல் பட்டன். அந்த ஆஃப் மூன்லேயே வந்து ரெட் கோய் கேலக்சி, நீமா கேலக்சி, மல்டி கலர், அப்புறம் சாம்ராய் பேட்டர்னு, அதுமாதிரி அதுலேயே யூனிக்கான கலர்ஸ்லாம் டிவைட் ஆகும். ஓகே, இதெல்லாம் எப்படி நேச்சுராகவே இந்த மாதிரி வருதுங்களா, இல்லை இவங்க வந்து எல்லாமே மியூட்டேஷன் தான், கிராஸ் பண்ணி கிராஸ் பிரீடிங் பண்ணி ஓகே அப்படி பண்ணுறது தான். நேச்சுரல் எதுவுமே கிடையாது. நேச்சுரல் கலர்ஸ் வந்து நார்மல் ரெட்டு, ப்ளூ, க்ரீன், பிளாக், ஒயிட், அது மட்டும் தான் நேச்சுரல். கோல்டுமே வந்து ஒரு 5 to 7 இயர்ஸாக வந்து எஃபர்ட் பண்ணி எடுத்தாங்க கோல்டு கலர் பீட்டா. ஓகே ஓகே, ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறீங்க லைக் பீட்டாலியே? நம்ம பண்ணுறது வந்து யூனிக்கான இருக்க அந்த மல்டி கலர்ஸ், மல்டி கலர்ஸ் மினிமோ கேலக்சியில் எல்லோ பேஸ்னு ஒன்று வந்துருக்கு. ஓகே, அந்த பேட்டர்ன்ஸ் பண்ணுறோம். பட் கஸ்டமர் கேட்குற எதுவாக இருந்தாலும் கிடைக்கும், இது ப்ரீ ஆர்டரில் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். அவத்தார் அவங்களோட ப்ரைஸ் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கும் என்ன மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்கீங்கன்ட்டு, சூப்பி பார்த்துலாங்களா? நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பீட்டா ஃபிஷ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த யூனிக் வெரைட்டின்னு சொல்லுவேன். இது பேர் என்ன, இதோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்காட் வெரைட்டியில் HMPK. ஓகே, HMPக்குனா ஆஃப் மூன் ப்ளக்காட். ப்ளக்காட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, ப்ளக்காட்லேயே நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகே, அதுலேயே வந்து ஆஃப் மூன் ப்ளக்காட் இருக்குது, அப்புறம் வந்து டெல்டா டெயில் ப்ளக்காட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெயில் கேட்டகரியில் ப்ளக்காட்ஸுமே புரியும். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் ப்ளக்காட் HMPக்கு. ஓகே, அதுலேயே வந்து கலர் வேரியேஷனில் பிரித்தா இது எல்லோ பேஸ் நீமோ, எல்லோ பேஸ்ட் நீமோ மல்டி. ஆமாம், மல்டி கலர் எல்லோ பேஸ் நீமோவில் மல்டி கலர். இவங்களும் நார்மல் பீட்டாக்கு போகிற ஃபுட்டு தான் போடுறோம்ல? ஆமாம், நார்மல் பீட்டா ஃபுட் எல்லாமே சேம் தான், பட் கலர் மட்டும் வேரியேஷன்ஸ்
மட்டும்தான். பிளட் லைன் வேற. யூ லைஃப் லைஃப் ஸ்பான்லாம் எவ்வளோ ப்ரோ அதுக்கு? லைஃப்லாம் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா 2 to 3 இயர்ஸ். 2 to 3 இயர்ஸ் எந்த வீட்டாக எந்த வீட்டாக எடுத்தாலும். ஓகே. பட் நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான். சில பேர் வந்து 1 மந்த்குள்ளேயே சாரி 1 இயர்க்குள்ளேயே இருந்துடும். சிலது 1.5-2 இயர்ஸ் வரைக்கும் வரும். ஓ ஓகே. நம்மளுடைய ஃபுட்டு மெயின்டெனன்ஸ் எப்படி அந்த மாதிரி அதை பொறுத்து தான். ஓவர் ஃபீடிங் பண்ணவே கூடாது. ஆஹா. லிமிடெட் ஃபீட் பண்ணி எவ்ரிடே 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணி மெயின்டைன் பண்ண. மார்னிங் அண்ட் நைட். ஆமாம். ஓகே. என்ன ரேட்டுக்கு ப்ரோ சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆவரேஜா மல்டி கலர்ஸ் எல்லாமே ரேஞ்ச் சொல்லுங்க. லைக் 2 to 3.5 வரைக்கும். 2000 to 2.5 வரைக்கும். 3.5. ஓகே. மல்டி கலர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி எல்லோ பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் தான். பிளாக்கட் வரையிலோ கலெக்ஷன் பிளாக்கட் வரைட்டியில் எல்லோ கோய் கேலக்சி சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து நீமோலியே மேங்கோ எல்லோ பேஸு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா கிளீன் லெமன் எல்லோ எல்லோ கேலக்சி. இது வந்து கிளீன் எல்லோவாக இருக்கும். ஸோ எல்லோ கோய் கேலக்சி இது புக். இது எல்லாமே புக் ஆயிடுச்சு. புக் ஆயிடுச்சுங்களா? எல்லாமே இப்போ நம்ம போடுறது எல்லாமே புக் ஆயிடுச்சு. புக் ஆனது நாளைக்கு ஒரு இதோட ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் கொடுப்பீங்களா? லைக் ப்ரைஸ் எதனா? ப்ரைஸ் ப்ரைஸ் இது ப்ரீட் பண்ணலை. ஸோ ப்ரீட் பண்ணால் கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இந்த நான் இந்த மாதிரி கேட்டாங்க வெரைட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி சேம் ஃபிஷ் போயிடுச்சு. சிமிலராக குவாலிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன ப்ரோ? எல்லோ கேலக்ஸிலாம் இப்போ பேராட்டினா 1600 ஸ்டார்டிங். ஓகே. பேரா கொடுத்துருவீங்களா? பேரா. ஓகே. மேலாக எடுத்தாங்க. மே அதாவது இந்த இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி. இது வந்து நான் மேல் மட்டும் தனியாக செய்யலாம் இருக்குது. ஓகே. இன்கேஸ் பேரா கேட்டாங்கன்னா ஸ்டார்டிங் 1600 to 2500 வரைக்கும். 1600 to 2500. ஓகே. இது பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். நீங்கள் போட்ட ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்குமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து கலர் எத்தனை கலர் இருக்குன்ற வச்சு ப்ரைஸ் டிஃபர் ஆகுதுங்களா? ப்ரைஸு பேட்டர்னு. ஓகே. இப்போ பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக தெரியுது. செல்லரோட ப்ரைஸ் தான். இப்போது செல்லர் வந்து என் ஃபிஷ்ஷை நான் இவளுக்கு தான் விற்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் அவளுக்கு தான் விற்பான். இதே ஃபிஷ் வந்து இன்னொரு செல்லர்கிட்ட நான் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா அது கம்மியாக கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இந்த ஃபிஷ்ஷோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த இதை டெவலப் பண்ண வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரீடு. ஹை குவாலிட்டி ப்ரீடு இது ப்ரீடர். இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க? தாய்லாந்து. தாய்லாந்து. ஓகே. ஸோ தாய்லாந்து சில ஃபிஷ்லாம் வியட்நாம் வியட்நாம் இந்தோனேஷியா பீட்டானாவே தாய்லாந்து வியட்நாம். ஓகே. இந்தோனேஷியாலையும் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம ஊரில் இது வந்து லார்ஜ் லெவலில் வந்து ப்ரீடிங் நடக்க முடியுது ஏன் இந்த மாதிரி சொல்லி பண்ணுறாங்க ப்ரோ? நமக்கு தெரியும் இந்த குவாலிட்டி கிடைக்காது இல்லை? ஆ, இந்த குவாலிட்டி வரமாட்டேது. ஏன்னா வந்து இது வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரீடிங் பண்ணணும். இது இப்போ இந்த கேட்டகரியே எடுத்து ஒரு 10-20 பேர்ஸ் ப்ரீட் போட்டாங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லுங்க ப்ரோ. அதே தான் நம்ம முன்னாடி சொன்ன 1600 to 2000. அது இல்லை, மல்டி கலர்ஸ் எல்லாமே 2.5 to 3.5. மல்டி கலர்னா 2.5 to 3.5 ரேஞ்சில். ஓகே. ஸோ பட் பண்ணுறாங்க, பண்ணி இந்த குவாலிட்டி வந்தாலும் திருப்பி லைனை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ரெண்டுமே சேம் கலராக இருக்குது. ஆமாம். ஜஸ்ட்டு லிட்டில் பேட்டர்ன் டிஃப்ரென்ஸ், சின்னதாக ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் இது ப்ரீடிங் வச்சா கூட சேம் பேட்டர்ன் கிடைக்காதுல்ல? சேம் கிடைக்காது. ஓகே. எல்லாமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். லைக் ஹியூமன்ஸ் மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி. இது கோய் கேலக்சி. இது பிளட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போடுற மாதிரி பேட்டர்ன் பேரண்ட் மாதிரி வரவே வராது ஒன்று கூட. ஓ, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். இவங்களும் பிளக்அட் வெரைட்டி தானே? ஆமாம், எல்லாமே நம்ம கிட்ட ராமிக எல்லாமே பிளக்அட் தான். எல்லாமே டெய்ல் ஸ்ப்ரெட்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இவங்க வந்து மல்டி கலராக இருக்காங்களா ப்ரோ? இவங்களும் ப்ரைஸ் வந்து 2.5 to 3.5. ஓகே. ஸோ இவங்க வந்து பேரா கொடுப்பீங்களா இல்லை சிங்கிள் பீஸ்? சிங்கிளாகவும் கிடைக்கும், பேராகவும் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே பேருக்கு சொல்கிற ப்ரைஸுங்களா? ஆமாம், நான் இப்போ சொன்னது எல்லாமே பேர் ப்ரைஸ். ஓகே. ஸோ இவங்க வந்து நம்ம ஃபைட்டிங் பர்பஸ்க்காக உள்ளே விடலை, ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்கு தான். ஸோ எல்லாருமே யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா கஸ்டமர் சில சமயம் கேட்குறாங்க, ஆனால் எப்படி தெரியல. கண்டிப்பாக. ஏன்னா சில பேர் வந்து கம்யூனிட்டியாக வளர்க்கலாமான்ட்டு மொத்தமாக போட்டுறாங்க. ஸோ இது வந்து டெரிட்டோரிக்கல் ஃபிஷஸ். ஸோ ரெண்டு மேலேயும் ஒன்றா விட்டால் சண்டை போடுது பாருங்கள். இது அடிக்கிறதுக்கு ஓடுது ட்ரை பண்ணுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ பர்பஸ்க்காக காமிக்கும். ஓகே. ஒரு ஃபேன்சியாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஆமாம், இது இதுவும் அந்த அந்த கேட்டகரி தான். கேலக்சி கேட்டகரி, கோய் கேலக்சி கேட்டகரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஸோ அதுதான் ஒரு ஒரு ஒரே ஒரு கலர் பேட்டர்ன் எடுத்தாலே அவ்வளோ கலர்ஸ் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் மல்டி கலர்லேயே அவ்வளோ பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மல்டி கலர் எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சேம் தான், 2500 to 3000? சில இதெல்லாம் வந்து கம்மியும் கம்மியிலையும் இருக்குது. ஓகே. 1400 இருக்குது ஸ்டார்டிங். இப்போ நீங்கள் காட்டுறதுலாமே எக்ஸோட்டிக் வெரைட்டின்றதுனால. ஆமாம், 1400 இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே. இப்போ இந்த ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிடிச்சி போட்டிருக்கோம். ஸோ உடனே வந்து ஃப்ளார் பண்ணல. இதே வந்து இதே தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அனுப்பும் போதும் நடக்கும். ஸோ ஃபிஷ் வந்து டிரான்சிட்ல போயிட்டு இருக்கு, கலர்ஸ் எல்லாமே டல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற கலர்ஸ் நல்லா இருக்கு, அதே அவங்க கைக்கு ரிசீவ் ஆகும்போது கலர் டல்லா இருக்கும்.
ஓகே அந்த அது கஸ்டமர் உடனே உடனே பிங்க் பண்ணுவாங்க கலர் சேஞ்ச் இருக்கு நான் புக் பண்ண ஃபிஷ் வேற நான் வந்த ஃபிஷ் வேற ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க ஆனால் வந்து ஓரளவுக்கு பீட்டா பற்றி தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க புதுசாக இருக்கவங்க கேட்பாங்க ஸோ இந்த டவுட்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த அந்த ஃபிஷ் வந்தோடனே ஃபஸ்ட் ஆக்லிமேஷன் ஒரு ஒன் ஹவர் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணி 2-3 hours கொடுத்தா தான் பேக் டு நார்மல் கலர் வரும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு வந்து 3 hours ஆகிடும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4-5 hours கழிச்சு ஃபீட் பண்ணி அது நார்மலாக ஆகிடும் ஸோ இப்போ டெலிவரி யாருன்னா கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க டெலிவரி வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகே வியா கொரியரில் போகும் ஸோ அது வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும் டெலிவரி காஸ்ட் மாறும் அவ்வளோதான் மற்றபடி டெலிவரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்குது இப்போது லோக்கல் சென்னையில் ஆர்டர் பண்ணாங்கன்னா இன்சைட் சென்னை வந்து 40 rupees கொரியர் காஸ்ட் ஓகே சேம் டே டெலிவரி வந்து டன்சோ போட்டுரு ஸ்விக்கி அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு சேம் டே டெலிவரி சென்னை மட்டும் பண்ணிடுறீங்க சேம் டேல சேம் டே டெலிவரி ஆகிடும் அது கஸ்டமர் பொறுத்து நீங்கள் ஹையஸ்ட்டாக எங்கே டெலிவரி பண்ணியிருக்கீங்க அஸ்ஸாம் போயிருக்கு பீகார் இருக்கு ஓ அஸ்ஸாம்லேருந்து இங்கேருந்து டெலிவரி வாங்குறாங்க பீகார் அவங்களுக்கு எவ்வளோ டெலிவரி சார்ஜாக போயிருக்கு டெலிவரி காஸ்ட் வந்து 220 ஆகும் அஸ்ஸாமுக்கே 220 தான் ஆகுதுங்களா ஓகே 220 ஆகும் பட் சைஸ் ஆஃப் த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஓகே அண்ட் வெயிட் ஆஃப் த பாக்ஸ் ரெண்டுமே டிஃபர் ஆகும் வெயிட் அண்ட் சைஸ் 1 kg மேலே போயிடுச்சுன்னா ஃபிஷஸ் எவ்வளோ நாள் தாங்கும் ப்ரோ லைக் இப்போது வந்து அஸ்ஸாம் வரைக்கும் போதுனா ஒரு 2-3 days ஆகிடும் நம்மளுக்கு ஹெல்த்தியாக கண்டிஷன் பண்ணி அனுப்புகிறோன்னா அப் டு 1 week மேக்ஸிமம் 10 days தாங்கும் சாப்பிடாம 10 days இருக்கிறது சம்டைம்ஸ் அதே வந்து நம்மளுக்கு சில சமயம் வந்து 2 days இறந்துடும் சில சமயம் சம்டைம்ஸ் ஹெல்த்தியாக இல்லைனா ஹெல்த்தியாக இருக்க ஃபிஷ்ஷும் சில சமயம் 2 days இறந்துடும் ஏன்னா ஓவர் ஹீட் இதில் பாக்ஸ் வந்து ஓவர் ஹீட்டான கண்டெய்னரில் போச்சுன்னா இல்லைனா வந்து இப்போ டெலிவரிக்கு போகும்போது வேனை வெயிலே நிறுத்திட்டு போகிறாங்க அந்த டைமில் ஹீட் உள்ளே இறங்கி அந்த டைமில் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது ஒன் டேலலாம் எனக்கு இறந்துருக்கு இன்றைக்கி அனுப்ப நாளைக்கு ஃபிஷ் அவங்க போகும்போது அந்த மாதிரி சமயம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன் வேறு வழி இல்லாமல் ஏன்னா அது நம்ம அவங்களோட ஃபால்ட்டும் இல்லை நம்ம ஃபால்ட்டும் இல்லை டெலிவரி நடந்திருக்கு நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது பட் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் சேஃபாக போகிறதுக்கு நான் இப்போ பேக்கிங் ப்ரொசீஜர்லாம் மாற்றியாச்சு ஓகே ஸோ இது வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் மாற்றினதுலேயே எனக்கு டெத்தே இல்லை ஓ இப்போ வரைக்கும் அஸ்ஸாம் முன்னாடி வந்து பேக்கிங் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் சில சமயம் அடி வாங்கியிருக்கு இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன் அது வந்து எல்லாமே சேஃபாக போகுது ஆ ஓகே ஸோ இவரோட ப்ரைஸ்லாம் என்ன ப்ரோ வருது சேம் தான் ஆமாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் எல்லாமே மல்டி கலர் கேட்டகரி எல்லாமே ஹையஸ்ட் ப்ரைஸ்னால் அவங்க ஃபார்மில் என்ன என்கிட்ட இருக்கிறது ஹையஸ்ட் வந்து அவத்தார் தான் செல் பண்ணியிருக்கேன் அவத்தார் அவத்தார் இந்தோனேஷியன் லைனேஜ் இப்போது 2 pair வந்து புக் பண்ணியிருக்காரு ஓகே ஓகே 2 pairமே அவருக்கு தான் ஒரு பேர் $80 $80 $6,400 வரும் $6,000 ஷிப்பிங்லாம் சேர்த்தா $7,000 ஒரு பேர் ஓகே ஸோ 2 pair எடுத்துருக்காங்க அது வந்து நெபுலா ஸ்டார்னு சொல்லுவாங்க நெபுலா ஸ்டார் அது வந்து அந்த ஷிப்போட பேட்டர்ன் அந்த மாதிரி ஓகே ஸோ ஸ்டார் டஸ்ட்னு சொல்லுவாங்க 2 name கேட்டகரி இருக்குது ஒரு கஸ்டமர் 2 pair எடுத்துருக்காரு அதுதான் இப்போதைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ப்ரைஸ்க்கு புக் ஆகியிருக்காரு ஓகே இதுக்கு முன்னாடிலாம் 9,000க்குலாம் புக் ஆகிருக்கு ஓ ஓகே 9,000, 12,000, 13,000 வரைக்கும்லாம் புக் ஆகிருக்கு 13,000 என்னென்னு பார்த்தீங்கன்னா வைல்டு பீட்டா மேக்ரோஸ்டோமான்னு சொல்லுவாங்க வைல்டு பீட்டாங்களா மேக்ரோஸ்டோமா அது வந்து மவுத் ப்ரோடரு 9 cm வரைக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும் ஸோ அது வந்து 9 cm இருக்கிறதுல அதுதான் லார்ஜ் சைஸ் ஹை சைஸ் இது வரைக்கும் நான் பார்த்த விஷயம் அதுதான் ஓகே ஸோ அது வைல்டு கேட்டகரி அது வந்து 13 மேக்ஸிமம் ஓகே பட் நம்மக்கிட்ட இப்போ கேட்டால் மட்டும் தான் எடுத்து கொடுப்போம் ஸ்டாக் வைக்க முடியாது ஓகே ரொம்ப சென்சிட்டிவ் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஓகே அவத்தாருமே அதே மாதிரி தான் வேணா இம்போர்ட் பண்ணி தரும் இல்லைனா வந்து பேசிக்காக அவத்தார் செல்லிங் ப்ரைஸ்லாம் கம்மி தான் டபுள் டெயில் காப்பர் சாமுராய் ஓகே இது நம்மளுடைய ஹோம் ப்ரீட் வெரைட்டி ஸோ நீங்களே இதை ப்ரீட் பண்ணிட்டு ப்ரீட் பண்ணி சைஸ் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுனால இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்ல முடியுங்களா இது மேல்ஸ் வந்து 650 650-800 வரைக்கும் சைஸ் வைஸ் போடுற மேல் மட்டும் 650-800 ஓகே இது ஃபீமேல்லாம் கூட சில பேர் கேட்பாங்களா ப்ரோ ஃபீமேல்லாம் எப்படி ப்ரோ ஃபீமேல் சேல் பண்ணுறது இல்லை சேல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் சேல் பண்ணுறேன் 2,000 கிட்ட ஃபீமேல் மட்டும் ஓகே ஸோ பீட்டா பொறுத்தவரைக்கும் ஃபீமேல் சேல் பண்ண காஸ்ட்லிங்களா என்னுடைய லைனேஜ் நான் சேல் பண்ணல ஓகே இம்போர்ட் பேரண்ட் வந்து 7,000 கொடுத்துருக்கேன் 7,000 கொடுத்துருக்கு இம்போர்ட் பேரண்ட் ஓகே ஸோ அதனால என்னோட லைனேஜ் வந்து ப்ளஸ் என்னுடைய ஓன் லைனேஜ்ன்றனால ஓன் லைனேஜ்னால் நான் இம்போர்ட் பண்ணி ப்ரீட் பண்ணியிருக்கேன் இந்த லைனேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பராக இருக்குது ஓ 95% எனக்கு ரிசல்ட் இருக்குது
ஓகே, அதனால ஃபீமேல் நான் சேல் பண்ணல. சேல் பண்ணுறதுனா அந்த ப்ரைஸ் தான். ஓகே, இந்த ஃபார்மில் லோயஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ பீட்டாவில்? 80 ருபீஸ்லேயும் இருக்கு. 80 ருபீஸ்க்கும் நீங்கள் சேல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ப்ரைஸ் ஓகே, ப்ரைஸ்லாம் குட்டி. ஓ, அதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம டெவலப் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட பல்காக வாங்குறாங்க, 100 பீஸ் எடுக்கிறாங்க. 100 பீஸ் எடுக்கும்போது 45 ருபீஸ். 100 பீஸ் எடுத்தால் 45 ருபீஸ் ஆகும். ஒரு பீஸ் 45 ருபீஸ், 100 பீஸ் எடுத்தா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி எப்படி கவுண்ட் பண்ணுறீங்க இது? லைக் எடுக்கணும், லைக் இந்த மண்ணை கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிலோ மண்ணில் எவ்வளோ? இதை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ஒரு 30-40 தான் தெரியும், ஆனால் இதுலேயே 100 இருக்கு. ஓ, இதில் 100 இருக்கு, அதில் ஒரு 100 அந்த மாதிரி இருக்கும். கவுண்ட் தெரியாது, ஆனால் தெரியும் சின்னதாக இருக்காது. அப்படி எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். கூட இருக்கு பாருங்க குட்டியோட, இது ஒரு 10-12 நாள் குட்டி இருக்கு பாருங்க. சாப்பிட்றதா? இல்லை. ஓ, இதில் வந்து மேல் தான் பாதுகாக்கிறதா? ஃபீமேல் தின்றோம். தின்றோம், ஒல்ட்டாவா இருக்கு. ஃபீமேல் சில ஃபீமேல் ரொம்ப ரேரு பார்த்துக்கிறது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் தின்றோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ்லாம் என்ன ரேட் ப்ரோ? இல்லை, ஃபீமேல் மேல்ஸ் மிக்ஸ்டாக இருக்கு. டிடிபிகே காப்பர் சாம்ராயும் அப்புறம் வந்து கொஞ்சம் கேலக்சி வீல் டெயில் அதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. வீல் டெயில்லாம் 100 ரூபா தான். 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். 100 ரூபா ஃபீமேல்ஸ் மேல்ஸு. சைஸ்லாம் எதுவும் வந்தாலும் பிரச்சனை இல்லைல்ல? சைஸ் பிரச்சனை இல்லை. இப்போ வீல் டெயில் பொறுத்த வரைக்கும் அதை வந்து ரன்னிங் கிடையாது. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் வீல் டெயிலில், அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, ஸோ அதெல்லாம் 100 ரூபா அந்த மாதிரி தான். ஸோ ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து பீட்டா பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து ப்ரீட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? நிறைய பேர் வந்து ப்ரீடிங் பண்ணணும்ட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்களாம் நார்மலாக வந்து எங்களை மாதிரி ஹாபிஸ்டாக இருந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் பீட்டா ஈஸி தான். ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 10-15 டேஸ் வந்து பீட்டா கண்டிஷனிங் முக்கியம். கண்டிஷனிங்னா க்ளீன் வாட்டர், அப்புறம் ஃபீடிங். ஓகே, பிளட் வார்ம்ஸ் நான் போடுவேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் பிளட் வார்ம்ஸ் போட்டு கண்டிஷனிங் பண்ணி முடிச்சிடணும். 15 டேஸ்க்கு அப்புறம் ப்ரீட் பண்ணணும். அதே பேர சேம் பேர எதை ப்ரீட் போட போகிறோமோ அது. ஓகே, ஸோ ப்ரீடிங் வாட்டர் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இப்போ 1 வீக் முன்னாடியே வாட்டர் பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேன் வாட்டரில் இந்த மாதிரி ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி, ஆல்மண்ட் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அது. ஓகே, ஸோ இது ரெடி பண்ணி அந்த பாதாம் மலையிலேருந்து வர சாரு தானே அது? ஆ, சார். ஓகே, ஸோ அந்த க்ளீன் ப்ரீடிங் டேங்க்கில் வந்து ஊற்றிக்கணும். ஸோ ஊற்றிக்கிட்டால் வந்து தண்ணியை நல்லா ப்ரௌனாக இருக்கும். ப்ரௌன் இது எப்படி? நம்ம நார்மல் பாதாம் ட்ரீலேருந்து எடுத்த இலை தான். ஓகே, நார்மல் இலை தான், அது நல்லா காஞ்சிருக்கும். ஓகே, நல்லா அதுலேருந்து எடுத்து தண்ணியில் போட்டாவே இந்த கலர் கிடச்சிரும். வந்துடும் ப்ரௌன் லீஃப், ப்ரௌன் லீஃப் போடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரீடிங் டேங்க்கில் மேல் ஃபீமேல் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணோம். ஃபீமேல் எக்லே பண்ணிடும். ஓகே, எக்லே பண்ணதுக்கப்புறம் ஃபீமேலை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் தான் கம்ப்ளீட்டாக எக்ஸை பார்த்துக்கும். ஸோ எல்லா இடம் எக்ஸை பார்த்துக்கிறது, ஃபீமேல் பார்த்துக்காது. ஃபீமேல் பார்த்துக்காது, ஃபீமேல் சாப்பிட்ருங்களா? ஃபீமேல் முட்டையை சாப்பிட்ருவோம். பார்த்தீங்களா, உல்ட்டாவாக இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் கவர்டாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது மேல் ஃபீமேலுக்கு. ஸோ இருக்கும்போது ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடும். எக் வச்சதுக்கப்புறம் ஃபீமேல் ரிமூவ் பண்ணிட்டு மேல் வந்து ஒரு 48 hours எக்ஸ்லாம் ஹேட்ச் பண்ணிடும். மேல் தான் ஹேட்ச் பண்ணுறதேவா? அது ஃபீமேல் எக் வச்சதுக்கப்புறம் மேல் ஃபர்டிலைஸ் பண்ணிடும். ஓகே, ஃபர்டிலைஸ் பண்ணோடனே ஹேட்ச் பண்ணிவிட்டு ஓகே குட்டியை வந்து ஒரு 1 week வரைக்கும் வச்சு பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு நாள் வைக்கிறோமோ நல்லது. சில மேல்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸ்டேஜ்க்கு அப்புறம், எக்ஸி பசியில் பசி. ஓகே, ப்ராப்பராக நம்ம கண்டிஷன் பண்ணலன்னா இதுதான் நடக்கும். ஓகே, அதனால தான் அந்த 15 டேஸ் கண்டிஷனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லே பண்ண எதனா ஒரு ப்ரீட் பாக்ஸ் காட்ட முடியுமா? இங்கே பாட்டலாம். ஓகே, ப்ரீட் போட்டிருக்கோம். ஓகே, அதோடைய இது பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எக்கு வந்து வச்சிருக்கு. இந்த இதுதான் நோர மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸுங்களா? இல்லை, நோர மாதிரி இல்லை. இங்கே இங்கே ஒயிட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிளியராக தெரியுது பாருங்க. இது நிறையா இருக்கு, அது பாருங்க ஒரு அளவுக்கு ஒயிட் ஒயிட் ஒயிட்டா இருக்கு ஃபுல்லா. அதெல்லாம் எக்ஸ்லா? அதெல்லாம் எக்ஸ். ஓகே, சோ ஃபெமில எக் வெச்சனே ஓரமா வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேல் வந்து ஃபெமில தோர்த்திட்டே இருக்கும். ஓகே, மேல் பபிள்னஸ் கிட்ட இருக்கு, ஃபெமில ஓரமா இருக்கு பாருங்க. ஓகே, சோ ஃபெமில ஓரமா இருக்கும். ஃபெமில வந்து நெஸ்ட் கிட்டே விடாது மேல், தோர்த்திட்டே இருக்கும். மேல் வந்து இப்ப ப்ரொடெக்ட் பண்ணுங்களா? மேல் வந்து எக்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபீமேல் இப்போ எக் வச்சிருச்சு, எக் வந்து ரிமூவ் பண்ணிடணும். நம்ம வந்து நிட்டுங்க அந்த ஒயிட். இப்போ வந்து ஃபீமேல் எடுத்துக்க, அதுலேருந்து எடுத்துடணுங்களா? ஃபீமேலை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மூடிடணும் மேலே.
ஸோ இது எத்தனை நாள் இந்த ப்ராசஸ் நடக்கும் ப்ரோ? இது மூடி வச்சுட்டு எத்தனை நாளில் இது வந்து 48 hours வந்து எக் வந்து ஹேச் ஆகிடும். 48 hours ஹேச் ஆகிடுங்களா? 36 to 48 hours எக் ஹேச் ஆகிடும். ஹேச் ஆனதுக்கப்புறம் மேல் ஃபுல்லாக பார்த்துக்கும். ஸோ மேல் வந்து டேக் கேர் பண்ணிப்பார். ஆமாம், இது ஒரு 1 week வரைக்கும் நடக்குங்களா இந்த ப்ராசஸ்? 1 week வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகிற வரைக்கும் மேல் வந்து பார்த்துக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மேலே ரிமூவ் பண்ணிட்டு ஃபீட் பண்ணலாம். ஓகே, இல்லைனா வந்து மேலே கூட வச்சுட்டே கூட ஃபீட் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரைஸ்லாம் வந்து 1 week ஃப்ரைஸ்லாம் நீங்கள் என்ன மாதிரி ஃபீட்ஸ் கொடுப்பீங்க? இந்த அது ஆர்டிமியான்னு சொல்லுவாங்க, ஆர்டிமியா பேபி பிரைன் ஸ்ட்ரிம்ப்னு. ஓகே, ஸோ அந்த எக்ஸ் இருக்கு என்கிட்ட, அதை ஹேட்ச் பண்ணி அந்த ப்ரொசீஜர் கேப்சூல் மாதிரி வரும். அது கேப்சூல் இல்லை, நான் வந்து டின். ஓகே ஓகே, டின் வாங்கி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஹேட்ச் பண்ணி 24 hours ஹேச்சிங் ஆகுறது, டைரக்ட் ஃபீடிங் பண்ணுறோம். ஓ ஓகே. சில பேர் வந்து ஆர்டிமியா கொடுக்க முடியல ப்ரோ, சாப்பிட்லன்னு. குவாலிட்டி ஆர்டிமியாவும் மேட்ரு. அந்த கேப்சூல் ஆர்டிமியா தான் வேலைக்கு ஆகாது, வேலைக்கு சும்மா அது. ஆமாம், 36 hours மேலே ஆகுது. அது வந்து குட்டியாக இருக்காது, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குமா? ரொம்ப குட்டியாக இருக்காது. ஓ, இதோட சாப்பிட்றதுக்கான அளவுக்கு இருக்காது. ஓகே, இதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல குவாலிட்டி ஆர்டிமியா விற்கிறாங்க. ஓஎஸ்ஐ பிராண்டு போனீங்கன்னா 24 hours ஹேச் ஆகும். அதை வந்து இப்போ ஃபீட் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே சாப்பிடுது. ஓகே, ஸோ அவ்வளோதான், ஃபீடிங் ஈஸி தான். ஸோ ஒன்ஸ் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா 2 times ஃபீட் பண்ணி மெயின்டைன் பண்ணி. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது தான், ஏன்னா எல்லாரும் பீட்டா வாங்குறாங்க. ஆமாம், வாங்கிட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ப்ரீட் பண்ணணுன்ற ஒரு தாட் வருது, அது எப்படி பண்ணணும்னு தெரியல. ஈஸி தான், நம்பர் கொடுத்துருக்கேன், எந்த டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி, பட் அன் டைமில் பண்ண வேண்டாம், பிஃபோர் 10 எவ்ரி எனி திங் இஸ் ஃபைன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு எல்லாமே பொறுமையாக சொன்னார், கேட்டிருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த ப்ரீடிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம். இதுக்கு மேலே கிளாரிட்டி வேணால் இது தனியாக ஒரு நான் ஒரு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி செட்டப் பண்ணுறாங்க, ப்ரீடிங்காக ஒரு பிளாக் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இவங்க ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் பீட்டாஸ் தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. மற்ற பீட்டாஸும் இருக்குது இவங்க கையில், நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கேட்குற ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க ப்ரோ, வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எப்படி ப்ரோ ரீச் அவுட் பண்ணுறது? எனக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்குது டைரெக்டாக. ஓகே, அப்புறம் வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. எப்படி பேஜ் வச்சுருக்கீங்க? இல்லைனா வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க் தரேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு என் நம்பருக்கு டைரெக்டாக பிங் பண்ணலாம். ஓகே, ஸோ குரூப்பில் தான் அப்டேட்ஸ் இருக்கும், ஸோ குரூப் லிங்க்ஸ் போட்டு கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ், பீட்டா விரும்புகிறவங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டு. ஓகே, ஸோ இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், லொக்கேஷனும் போடுறேன். நீங்கள் கால் பண்ணிவிட்டு அவர் லொக்கேஷன் பார்த்து அவங்க பேஸ் கூட நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம் அப்போ. ஓகே, விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்போ இல்லை டெலகிராமோ ப்ரோ, டெலகிராம் நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் வர முடியாதவங்க எனக்கு இமேஜ் பார்த்து நான் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாங்களா? பண்ணலாம், நான் வந்து ரெகுலராக அதுதான் அதுதான் நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன், இல்லை ஃபேஸ்புக் பேஜ் பார்த்துட்டு வருவாங்க இந்த மாதிரி வேணும்ட்டு. ஓகே, ஸோ அதை ஷேர் பண்ணோடனே பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இவர் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில், எஸ்பெஷலி இந்த ஃபேஸ்புக் பேஜும் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க, சரிங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க, இதே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் மை சைட். ஸோ பை, பை சொல்லுங்கள். பை.